கோவை இஎஸ்சி மருத்துவமனையில் கொரோனா வார்டில் பாதுகாப்பு உடை அணிந்து நோயாளிகளை முதலமைச்சர் ஒருவர் சந்திப்பது இதுவே முதல் முறையாகும். தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலை மின்னல் வேகத்தில் தாக்கி வருகின்றது. இதனை கட்டுப்படுத்த முழு ஊரடங்கு உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதை அடுத்து பாதிப்பு எண்ணிக்கை கடந்த 8 நாட்களாக குறைந்து வருகின்றது. குறிப்பாக சென்னையில் பாதிப்பு குறைந்து வரும் நிலையில் தொழில் நகரமான கோவையில் கொரோனா தொற்று அதிகரித்து வருகின்றது. இதனையடுத்து முதல்வர் ஸ்டாலின் இன்று 3 மாவட்டங்களில் ஆய்வு செய்வார் என அறிவிக்கப்பட்டது. இன்று காலை 10 மணிக்கு ஈரோடு மாவட்டம் பெருந்துறை ஐஆர்டி மருத்துவ கல்லூரியில் ஆய்வு மேற்கொண்டார். பின் அங்கிருந்து திருப்பூர் சென்று குமரன் கல்லூரி கொரோனா சிகிச்சை மையத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். 2 மாவட்டங்களில் ஆய்வு முடித்துவிட்டு முதல்வர் ஸ்டாலின் கோவை வந்தார். கொரோனா நோயாளிகளை மருத்துவமனைக்கு எளிதாக அழைத்து செல்வதற்காக 50 இன்னோவா கார்கள் திட்டத்தை முதல்வர் தொடங்கி வைத்தார். பின்னர் முதல் முறையாக எந்த முதல்வரும் கொரோனா நோயாளிகளை நேரில் சென்று அவர்களின் நலம் குறித்து கேட்டறிந்ததில்லை. தற்போது முதல் முறையாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இஎஸ்ஐ மருத்துவமனையில் பாதுகாப்பு உடை அணிந்து கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் ஆடுகளுக்கு சென்று நலம் விசாரித்துள்ளார். மேலும் அவர்களுக்கு வழங்கப்படும் வரும் சிகிச்சை கேட்டறிந்திருக்கின்றார். பிற்பகலில் 3 மாவட்டங்களில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியாளர்களுடன் ஆலோசனை நடத்துகின்றார்.